அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2023 ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சுபஸ்ரீ மங்களகரமான சுபகிருத வருடம் உத்தராயண காலம் சிசிர ருது 2023 ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாதம் 17 தேதி புதன்கிழமை நவமி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2023 ஆண்டின் மூன்றாவது ஆங்கில மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் சூரியன், புதன், மீனத்தில் சுக்கிரன், குரு என்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 9 தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார், மார்ச் 13 தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார், மார்ச் 14 தேதி செவ்வாய் மிதுனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார், மார்ச் 15 தேதி சூரியன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார், மார்ச் 29 தேதி சனி பகவான் மகரத்திலிருந்து தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவான் தனது சொந்த வீட்டில் சஞ்சரித்தாலும் அவர் நற்பலன் மற்றும் தீய பலன்களை கலந்தே தருவார். பொதுவாக சனி பகவான் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப அசுப பலனை தீர்மானிப்பவர் சனி பகவான். மேலும் 1, 8, 12 சஞ்சரிக்கும் பொழுது எந்த ராசியிலும் துர்பலனை தரும் நிலைக்கு உள்ளாகின்றார். ஜென்ம சனி, அஷ்டம சனி, விரய சனி தீமை என்ற போதும் அதற்கான சனி பரிகாரம் உண்டு. மேலும் ஒரு ராசிக்கு 2, 4, 7 வீட்டில் உலாவும் போது தீய பலனை தருவார், இதற்கும் பரிகாரம் உண்டு. சனி பகவான் நலன் தரும் அமைப்பில் உலா வரும் பொழுது நினைத்தது எல்லாம் கைகூடும், எதிரிகள் மறைந்து போவார்கள், லட்சுமி கடாட்சம் கைகூடி வரும், கல்வியில் மேல்நிலை ஏற்படும், புத்திர பாக்கியம் உண்டாகும், வேலை வாய்ப்பு தேடி வரும், அரசியலில் பெரும் பதவி கிடைக்கும், ஆரோக்கியம் கூடி வரும், ஆயுள் நன்றாக இருக்கும், புத்திரர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பணம் அதிக அளவில் செலவிட நேரும், திருமணம் கைகூடும், அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நல்ல நிலையில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நடக்கும். இந்த சனியானவர் கெடுதல் தரும் இடத்தில் தீய நட்சத்திரக்காலில் உலா வரும் பொழுது துக்க காரியங்களை உண்டாக்குவார், உடல்நலத்தை கெடுக்க வைப்பார், ஜீவனத்தை பிடுங்கி அல்லல்பட வைப்பார், வாதத்தை உண்டாக்கி கடுமையான வேதனையை அனுபவிக்க வைப்பார், பந்த பாசங்களை பிரித்து ஞானத்தை புகட்டுவார், கல்வியில் தடைகளை ஏற்படுத்தி தீய நட்புகளுடன் சவகாசத்தை ஏற்படுத்தி துயரத்தை ஏற்படுத்துவார். இந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுவதால் மற்ற கிரகங்களின் மாற்றத்தினாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2 இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது, 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி, 6 இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தில் புதன் சூரியன், 7 இடமான கலத்ரஸ்தானத்தில் குரு சுக்கிரன், 8 இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2 கேதுவும் 8 ராகுவும் சஞ்சரித்து சர்ப்பதோஷத்தை உருவாக்குகின்றார்கள். எனவே ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை ஏற்பட்டாலும் குருவின் பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. குரு உங்கள் ராசியை பார்ப்பதோடு 3, 11 ஆகியிடங்களையும் பார்க்கின்றார். எனவே சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வரும். மேலும் மார்ச் 9 தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். மேலும் அங்கு குருவோடு இணைந்து நீச்ச பங்கமும் அடைகின்றார். ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு என்றாலும் மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். தொழில் மாற்றம் அல்லது புதிய பங்குதாரர்களின் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள். மேலும் மார்ச் 13 தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 அதிபதியான சுக்கிரன் 8 மறைவது அவ்வளவு நல்லதல்ல. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். பணம் வந்த மறு நிமிடமே செலவாகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் திடீர் பிரச்சனைகள் உருவாகலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியவில்லையே என்ற கவலை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள். மேலும் மார்ச் 14 தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடு ஏற்படும். தொலை தரும் எதிரிகளின் பலம் மேலோங்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். வாங்கிய இடத்தை ஒரு சிலர் விற்கவும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகள் வாய்தாக்கள் வந்து கொண்டே இருக்கும். மன அமைதி குறையும். பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் வரலாம். மேலும் 29/3/2023 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6 இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருப்பது
அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாளைய கனவுகள் தற்பொழுது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து அனைத்து செயலிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் சிறப்பான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீராத வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். புதிய வீடு மனை வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வரும் நாட்களில் பூர்த்தியாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பணப்பரிமாற்ற விஷயங்களில் அதிக முதலீடுகளை ஈடுபடுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் தற்பொழுது ஆதாயங்களை அடைவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளையும் உதவிகளையும் பெற முடியும். தொழில் அபிவிருத்திக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. தகுதி வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வருவது மட்டுமல்லாமல் அதிகாரிகளின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்கள் கிடைக்கும். சனி பகவான் ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் 22/4/2023 வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும், 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் இந்த காலங்களில் உங்களின் பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையும், குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அதிர்ஷ்டமும், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் ஏற்படும். இந்த தருணத்தில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது சாதகமற்று சஞ்சரிப்பதால் குறிப்பாக வரும் 30/10/2023 வரை இரண்டாம் வீட்டில் கேதுவும், 8ல் ராகுவும், அதன் பின்பு வரும் 30/10/2023 முதல் 18/5/2025 வரை ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகுவும் சஞ்சரிப்பது நெருங்கியவரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதும், உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் உடல்நிலை மிக சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டவர்களுக்கு தற்போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும். மனைவி பிள்ளைகளும் சிறப்பான ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக தாராள தளர்வுகள் ஏற்பட்டு எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளை தற்போது குறைத்துக் கொள்ள முடியும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற முடியும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பண பரிமாற்ற விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பண பாக்கிகள் தற்பொழுது கிடைத்து கடன்கள் குறையும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அனுகூலம் காத்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கடந்த கால மனக்கவலைகள் எல்லாம் விலகி பல்வேறு வளமான பலன்களை பெறும் நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடைவீர்கள். மறைமுக போட்டிகள் விலகி சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிகப்படியான லாபத்தை பெறுவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வெளி நபர்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் தற்பொழுது முழுமையாக விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவியை அடையக்கூடிய யோகம் விரும்பிய இடமாற்றத்தை அடையும் வாய்ப்பும் ஏற்படும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரியிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி பணியில் ஒரு சுமூகமான நிலையும் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் மக்கள் மத்தியில் உங்களின் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் செயல்களை குறித்த நேரத்தில் எளிதில் செய்து முடிப்பீர்கள். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கி விவசாயத்தில் புதிய யுக்தியை கையாளுவீர்கள். புதிய பூமி மனை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். கடந்த கால வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த கன்னியராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி சுபிட்சமான நிலை உண்டாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் தற்பொழுது சிறப்பான ஒரு விடிவு காலம் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகி நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். மாணவ மாணவியர் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பரிசுகளை வெல்லும் யோகமும் உண்டு. பெற்றோர் ஆசிரியரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த கல்வி வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ல் செவ்வாய்
செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். ஆண்டுகோளான குரு பகவான் ஏழில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதுடன் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீர்கள். சர்வ கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. துர்கை வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். மேலும் விநாயகர் வழிபாடு கெடுதியை குறைக்கும். அம்மன் வழிபாடு கெடுதியை குறைக்கும். சர்வேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.